நிறைய பேர் பார்த்தோம்னா டிகிரி அல்லது ஏதாவது ஒரு படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருப்போம். சில பேர் பார்த்தோம்னா கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து படிச்சுட்டு கவர்மெண்ட்லேருந்து வேலை வாய்ப்புகள் வரும்போது அந்த எக்ஸாம் வந்து நம்ம எழுதுவோம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் ஜாப் தேடுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஜாப் வேகன்சிஸ் இருக்குது, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே வந்து ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் வந்து தனியார் மற்றும் எந்த அரசு வேலையாக இருந்தாலும் அது ரிலேட்டடான முழு விவரங்களை போஸ்ட் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன் பற்றின முழு விவரங்களை பார்ப்போம். இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா நித்ரா ஜாப்ஸ் அப்படின்றிருக்கும். இதோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி தான் கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. தனியார் பை உள்ளூர் பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மாநில பணிகள், அரசு பணிகள் அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க. எதில் வந்து நீங்கள் வேலை வாய்ப்புகள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கேட்டகரியில் நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ தனியார் பை உள்ளூர் பணிகள் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா தனியார் நிறுவனங்களோட லேட்டஸ்ட் ஜாப் வேகன்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்கள் அதில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பணியிடங்கள் சொல்லிட்டு எத்தனை ஜாப் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, எது கடைசி தேதி அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆட்டோகே ட்ராயிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். காலி பணியிடங்கள் எத்தனை, எந்த இடத்துல இந்த வேகன்சி இருக்குது, அதோடய முகவரி, தொடர்பு எண், மின்னஞ்சல் எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் மாவட்டங்கள் அப்படிங்கிற மேலே இருக்கிற இந்த கேட்டகரியை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்தில் வந்து ஜாப் தேடுறீங்களோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி அங்கே என்ன வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமான விஷயம், கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த மாநில அரசு பணிகள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா மாநில அரசுலேருந்து என்னென்ன ஜாப் வேகன்சிஸ் வருதோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைல் இருந்ததுன்னா கவர்மெண்ட்லேருந்து வர்ற எல்லா ஜாப்போட டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா அவங்க உடனுக்குடன் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுவும் முழு விவரங்களோட அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ குரூப் டூ எக்ஸாம் வந்து இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா எவ்வளோ பணியிடங்கள் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கு மீதம் எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் டூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதே டீட்டெயில் வந்து காலி பணியிடங்கள் எத்தனை, ஆரம்ப தேதி, கடைசி தேதி, தேர்வு எப்போ நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து அதுக்கு என்ன தகுதி இருக்கணும், அதாவது எலிஜிபிலிட்டி சொல்லியிருப்பாங்க. அடுத்து அதிகாரிபூர்வமான அறிவிப்பு வந்து எந்த வெப்சைட்டில் இருக்குது, நீ எந்த வெப்சைட் போய் பார்க்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து வயது வரம்பு, விண்ணப்ப எப்படி விண்ணப்பிக்கணும், தேர்வு வந்து எப்படி நடக்கும், அதுக்கு எவ்வளோ பணம் கட்டணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதை நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை உங்கள் விருப்பமானவையில் வந்து ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஜாப்பை பார்த்துட்டு ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்ளை பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதுக்கு ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பணிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மத்திய அரசு பணிகளில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன ஜாப் வருதோ அது எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் இந்த கிளர்க் அப்படிங்கிற வேகன்சி வந்து மத்திய கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன தேதிக்கு வந்து என்ன தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும், அதுக்கு எவ்வளோ படிச்சிருக்கணும் அப்படிங்கிற முழு விவரங்கள் பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்கள் படிப்பை முடித்த பிறகு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து படிச்சுட்ருப்பாங்க. ஸோ அப்படி படிச்சுட்டுருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ கவர்மெண்ட்லேருந்து வர்ற ஒவ்வொரு ஜாப்பும் பார்த்திங்கன்னா அதில் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு ஜாப்பையும் மிஸ் பண்ணாமல் வந்து எக்ஸாம் எழுத முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷனை பார்த்திங்கன்னா வேறு எந்த டிஃபிகல்ட்டான ஆப்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ அப்படி ஏதாவது டிஃபிகல்ட்டான ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை பற்றின தகவல்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.